இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னோடய எல்லா வெல்விஷர்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். இப்போ நேற்று முந்தானத்துலேருந்து இந்த என்னோடய தற்கொலை முயற்சியோட கேஸ் எடுக்க அமைச்சர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சார்ந்த ஊடகங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிநாடார் வந்து கைதாயிருக்கிறாரு. ஹரிநாடார் அவர்கள் வந்து சீமானுக்காக தான் வந்து அந்த பம்பி அந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே அவங்க தூண்டுகிறதா இருந்தால் கூட நான் வந்து என்னோடய மனிதாபிமானத்தோடு நான் வந்து இல்லை, அண்ணன் வந்து பேசி அண்ணன் வந்து ஒரு எனக்காக ஒரு பாவப்பட்டதுக்கே நான் வந்து அண்ணனை வந்து ரொம்ப என்னோடய மனசில் ரொம்ப உயர்த்தி ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஹரிநாடர் அண்ணா அரெஸ்ட் ஆகிறது இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் ஒரு அவசியமாக நான் படலை. ஆனால் ப்ரொசீஜர்னும் போது அந்த கேஸ் பிரகாரம் அது அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னோடய ரத்தம் அப்படின்னு தான் வந்து ஹரிநாடர் அண்ணா சொன்னாங்க, என்னோடய ரத்தம் சீமான் அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே ஹரிநாடர் அண்ணன் உள்ளே இருக்கும்போது அந்த ரத்தம் வெளியில் வந்து அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒன்றும் கவலை இல்லை. வே சீமானுக்கு சம்மந்தப்பட்ட ஊடகங்கள் நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது சீமான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துட்டாராம், அதனால் வந்து திமுக வந்து இது ஒரு வியூகமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கேஸுங்களை வந்து ஏவி விட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்களாம். எனக்கு ஒரே ஒரு கதை, குட்டி கதை வந்து நான் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இது யார் வேணாலும் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் என்னத்தை சொல்ல வரேன்ற வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தகப்பனாக வந்து கருதக்கூடிய டாக்டர் ராஜ்குமார், அவரை நாங்கள் அப்பாஜின் தான் வந்து எல்லோரும் சொல்வேன்னா அப்படி ஒரு ஐகான். இப்போது அந்த அப்பாஜி வந்து இதே மாதிரி தான் வந்து கடத்தப்படுறாங்க. 3 மாதம் அவங்க வந்து இந்த காட்டில் வந்து அவங்க வந்து வனவாசம் மாதிரி அவங்களோட வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. வயசுக்கு ஒரு 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 பற்றி அவருக்கு ஒரு கவலை இல்லை, அவர் பண்ணியிருக்கிற சாதனை பற்றி கவலை இல்லை. இந்த பக்கம் குடும்பம், அவரோட குடும்பம் அவ்வளோ கதறிட்டு இருந்துச்சு ஆல் இண்டியா ரேடியோவில் பேசிட்டு, அதை பற்றி ஒரு ஒரு கவலை இல்லை. என்டையர் கர்நாடகா வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க, அதை பற்றி ஒரு கவலை இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்து கிட்னாப் ஆகி வைக்கப்பட்டிருந்தாங்க. யாரால? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்வதம்மா அவங்க வந்து நேச்சுரலாக வந்து அப்போ தானே வந்து எல்லாரும் செய்வாங்க, ஒரு கேஸ் கொடுப்பாங்க இல்லையா, போய் கோர்ட்டில் வந்து ஸ்டேஷனில் போய் கொடுப்பாங்கல்ல ஒரு கேஸு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னும் போது. இப்போ அவங்கள எப்படி மடக்கிறாங்கன்னா, நீங்கள் போய் கோர்ட்டில் வந்து நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து ஒரு கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்படி சும்மா இருந்திருக்கிறாங்க. சரி, நம்பிக்கை, தன் மேலே ஒரு நம்பிக்கை, தன்னோட தாலி மேலே ஒரு நம்பிக்கை, தன் கும்பிட்ற தெய்வத்து மேலே நம்பிக்கை, அப்பாஜி நல்லபடியாக வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை இருந்திருக்காங்க. இப்போ படாத பாடுபட்டு அப்பாஜி வெளியில் வராங்க. இப்போ கோர்ட்டில் அந்த கேஸ் வரும்போது டெக்னிக்கலி ஓகேயா, இந்த பக்கம் உண்மையை பார்த்த எல்லாரும் இருக்காங்க. 3 மாதம் எல்லாருமே வந்து கர்நாடகாவே வந்து துடிச்சிச்சு, நானும் துடிச்சிருக்கேன். எப்படி வந்து காட்டிலேருந்து உயிரோடு வந்துடணும், ஏன்னா நாகப்பான்றவர் வந்து கொல்லப்பட்டார். அப்போது தினம் வந்து வருது, நம்ம வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அப்பாஜி வந்து உயிரோடு இருந்துடணுன்றது வந்துடணுன்றது கர்நாடகாவில் ஒருத்தருத்தரும் துடிச்சாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகுது, இது வந்து எல்லோரும் பார்த்த விஷயமா, சின்ன குழந்தை கூட தெரியுமா அது கிட்னாப் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெக்னிக்கலி கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து எல்லாமே ப்ரூஃபு, உங்ககிட்ட இது சாட்சி இருக்கா அது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டு சில உண்மையான கேஸுங்க கூட பல்ட்டி அடிக்கும் கோர்ட்டில். திஸ் இஸ் இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போது அம்மாவோட மனசு, ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும், 3 மாதம் ஒரு ஒரு குழந்தை மாதிரி பார்த்து தன்னோட கணவர் போய் அப்படி காட்டில் வந்து இருந்திருக்காரு, எப்படியாவது பனிஷ்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு அவங்க மனசில் அவங்க துடிக்கிறாங்க. கர்நாடகாவே துடிக்குது. ஆனால் டெக்னிக்கலி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கிட்னாப் ஆயிருந்தா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல, அப்போ அது கிட்னாப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுது. இதை நான் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. சீமான் மாதிரி திருடங்களுக்கு
இன்னும் வரலாற்றில் இருக்கக்கூடிய பல திருடங்களுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பார்த்து புரிஞ்சு அவங்களோட கோர்ட்டில் வந்து அதை ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு அந்த கேஸ். ஆனால் ஒரு ஒரு கோர்ட்டுக்கு வரும், அங்கே இத்தனை நாடகங்கள் நடக்கும், டெக்னிக்கலி இத்தனை க்வெஸ்சன்ஸ் வந்து கிராஸ் க்வெஸ்சன்ஸ் நடந்துட்டுருக்கும். இன்றைக்கி நான் தமிழ்நாடுக்கு சொல்லிக்கிறேன், ஓகேயா? தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த கேஸை வந்து ஒரு வருஷமாக பார்த்தவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். சீமான் எப்படியாவது கேடுக்கிட்டு எப்படியா நாசமாக போட்டோம், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஓகே, நான் கேட்டுட்ருக்கிறது ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். நீங்கள் தூக்கி வளர்த்த குழந்த சீமானன்றதுக்காக நான் கேட்டுட்ருக்கிற க்வெஸ்சனுக்கு ஓவர்லுக் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணு கூட ஏன் ரெண்டு வருஷம் வாழ்கிறீங்க, ஏன் அவள் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க, அப்புறம் என்ன எனக்கு தெரியாது அவள் மனநல பாதிக்கப்பட்டு இப்படி இப்படிலாம் நீங்கள் டிவைட் பண்ணி என்ன நீங்கள் பண்ண பார்க்குறீங்க இஸ் மை ஒன்லி ஒன் க்வெஸ்சன். இதை நான் தமிழில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் தமிழில் சொல்லிட்டுருக்கேன்னா தமிழர்களுக்கு தான் இது புரியணும். இந்த வீடியோ திருப்பாதீங்க, ஓகே? வரலாற்றில் வந்து நிறைய விஷயங்கள், இப்போ நான் கர்நாடகாலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், இதை வந்து தில் இருக்கிறவன் தான் வந்து இதை பேசுவான். ஓகே, ஹரிநாடார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹரிநாடார்களை பற்றி நீங்கள் வெறும் அந்த வரலாற்று நாடாரோட இது மட்டும் தான் சொல்கிறீங்க தவிர, இப்போது பெங்களூரில் 7 கோடி ஏதோ ஒரு மோசம் செய்யப்பட்டு அவங்க வந்து கைதப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க. வெறும் தமிழர்கள்னா உங்களோட மக்கள், உங்களோட ஆட்கள் பற்றி தான் நீங்கள் வந்து உயர்த்திட்டே போவீங்க தவிர, வாட் அபவுட் த ஃபால்ஸ் விச் தே ஹேவ் டன், அதை பற்றி நீங்கள் எப்போ பேச போகிறீங்க, கமிட் பண்ண போகிறீங்க? ஒன்றுமே தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி எப்படியாவது எக்கேடனா கெட்டு போட்டோம். நான் இப்போ தமிழ்நாட்டிலே இல்லையே, நான் தான் வந்தாச்சே என்னோட மாநிலத்துக்கு, என்னோட மக்கள் கூட. மை க்வெஸ்சன், ஒன்லி ஒன் க்வெஸ்சன் இஸ் கிவ் மீ த ரைட் ஆன்சர், பிகாஸ் 2 இயர்ஸ் நீங்கள் என் வாழ்க்கையில் ஆடுறது, ஓகேயா, என் வாழ்க்கையை சீரழிக்கிறது. அப்புறம் போயிட்டு அவள் வந்து அவள் அந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணு, அவள் ஐட்டமு, அவள் அவள் இப்படி கூப்பிட்டா வருவா, அப்படி கூப்பிட்டு வருவான், அதுக்கெல்லாம் நாங்கள் வரல. நாங்கள் அதுக்கு வரல. திரும்பி நான் கர்நாடகாவில் உட்காந்து என்னோட மண்ணில் உட்காந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், ஓகே, இப்படியெல்லாம் நடந்துச்சா அந்த கதையில்? ஒரே கெக்கன்னு விழுந்துச்சிருச்சு தான் வந்து விட்டுருப்பாங்களா பார்வதம்மா அவங்கள? அம்மா நொந்து போய் தான் வந்திருப்பாங்களா? 1 இயருக்கு அப்புறம் என்னங்க வேர்டிக்ட் வந்துச்சு? கடவுள் என்ன வேர்டிக்ட் கொடுத்தாரு? வீரப்பன் அவர்கள் வந்து எப்படி இறந்து போனார்ன்ற வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஐ எம் வெரி சாரி, நான் இப்போ அதே தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் உங்கள்கிட்டலாம் பிச்சலாக எடுத்துக்கிட்டு சார் சீமான அரெஸ்ட் பண்ணுங்க, சீமானோட கட்சியை அரெஸ்ட் பண்ணுங்க, பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இதில் நீங்கள் பண்ணாமல் விட்டால் கூட கடைசியில் வந்து என்ன வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டுச்சோ வீரப்பன் அவர்களுக்கு, அதை விட துயரமான ஒரு வேர்டிக்ட் வந்து உங்கள் செல்லப்பிள்ளைக்கு வந்து ஒரு நாள் கொடுக்கப்படும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இன்றைக்கி வந்து அந்த சீமானை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தாமதம் பண்ணிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு. எனக்கு நாம் தமிழர் கட்சியே தேவையில்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் சீமான். நான் கேட்டுட்ருக்கிறது சீமான், நான் வளர்ந்துருக்கிறது சீமான் கூட. கட்சி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து நான் சீமான்கிட்ட என்னன்னு ஆன்சர் பண்ண தைரியம் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 2 தான் இருக்குது, எஸ் ஆர் நோ, நோ பீட்டிங் ரவுண்ட் த புஷ். ஓகே, இந்த கதையை நான் அதுக்கு தான் சொன்னேன், கர்நாடகாவில் நடந்த இந்த கதையை நான் அதுக்கு தான் சொன்னேன். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அந்த கிட்னாப் கேஸ் பற்றி. ஏன்னா கோர்ட்டில் அது என்னாச்சு, கோர்ட்டில் ஏமாத்தினதுக்கப்புறம் அந்த வேர்டிக்ட் என்னாச்சு, எப்படி வந்து காட் வேர்டிக்ட் கொடுத்தாருன்றது தான் வந்து உண்மை. ஸோ எனக்கும் கம்ப்ளீட் நம்பிக்கை இருக்குது காட் மேலே. அதுக்காக காடை நம்பிட்டு வீட்டில் வந்து போத்திட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம பண்ண வேண்டிய கடமை நம்ம பண்ணணும், அதுக்கப்புறம் காட் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் காட் தான் பார்த்துக்கு வராது. இன்றைக்கி நான் சொல்கிறேன்னு, நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியே, எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சியே கிடையாது, சீமான்லாம் ஒரு தலைவரே கிடையாது. தூக்கி விளையாடிக்கோங்க, ஓகேயா? ஏன்னா வந்து பாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் குடித்தவனுக்கு வந்து உண்மையான பால் என்னன்னு தெரியும். அவனுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் தண்ணியை டைல்யூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அப்புறம் தெரியும் எது பால் எது வந்து டைல்யூட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரியும், நானே நல்ல லீடர்னால, நானே நல்ல ஹியூமன் பீயிங்னால எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு தூக்சட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு இது வந்து தேசிய தலைவர் அப்படின்னு எனக்கு சொல்லும்போது ஐ டோன்ட் ஹாவ் டு அக்செப்ட் இட். நீங்கள் எப்படி வந்து என்னை அசிங்க அசிங்கமாக தாக்கி என்னை வந்து துன்பப்படுத்தின போது நான் அக்செப்ட் பண்ணலையோ, அதே மாதிரி சீமானு அதான் சொல்கிறேன். எனக்கு நாம் தமிழர் கட்சி, இந்த திமுக ஏவி விடுது, இந்த கதையெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் அதை ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களை எப்படி தூக்கி நீங்கள் கொஞ்சுவீங்கன்னா வெறும் அவங்களோட ப்ளஸ்ஸை மட்டும்தான் உட்காந்து சொல்லிட்டுருப்பீங்க தவிர அவங்க உங்களோட மைனஸை நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. ஆனால் கடவுள்ன்றது எல்லாத்துக்குமே ஒன்று தான். வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்து கடவுளை பார்த்துட்ருக்காரு, கர்நாடகாவுக்கு தமிழில் கடவுள் பார்த்துட்டுலன்ட்டில்ல. என்னோடய ஒரு ஒரு கண்ணீர்
தமிழ்நாட்டில் நான் 15 வருஷமாக நான் என்ன கண்ணீர் போட்டேன், இந்த 3 மாதம் அப்போ டாக்டர் ராஜ்குமார் வீரப்பன் கிட்ட போட்ட கண்ணீர் நான் 15 வருஷமாக போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் டேக் யர் ஓன் டைம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாமலாம் தப்பிச்சுக்கோங்க கண்ணா, தாராளமாக தப்பிச்சுக்கோங்க. கர்நாடகாவிலேருந்து எனக்கு நான் கும்புற கடவுள் எனக்கு என்ன வழி கொடுக்கணுமோ, சீமான் பண்ணிக்கிற அட்ராசிட்டிக்கு வந்து என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படும். இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. எங்கள் அக்காவை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏமாற்றிக்கிட்டே தெரிஞ்சிட்ருக்கணுன்னா ஏமாற்றி தெரிஞ்சுனே இருங்க. சீமான் அப்படியே வளர்ந்து பொங்கி அவர் அடுத்த பிரதமர் நாசமாக போய்க்கோங்க. ஐ கேர் அ டேம். ஓகே, நான் இப்போவும் சொல்லிக்கிறேன், திரும்பியும் சைன் ஆஃப் பண்ணும்போது இந்த கதையை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகே, பார்வதம்மா அவங்க வந்து அந்த கோட்டு விட்டு வெளியில் வரும்போது என்ன ஒரு துக்கப்பட்டு வந்திருப்பாங்களோ அதே கண்ணீரோட தான் நான் வந்து தமிழ்நாடு விட்டு கர்நாடகாவுக்கு வந்தேன். ஏன்னா அங்கே வாழ முடியாமல் அப்படின்னு கிடையாது, எப்படியெல்லாம் சேர்ந்து நீ ஏமாத்தி கர்நாடா பொண்ணு இப்படி அமிச்சிங்கல்ல அப்படின்ற அதே பார்வதம்மா அவங்களுக்கு என்ன ஒரு துக்கம் இருந்துச்சோ அதே கண்ணீரோட தான் நான் கர்நாடகாவில் இருக்கிறேன் இப்போது. ஆனால் அம்மா கும்பிட்ட கடவுள் இதே மாதிரி எப்படி ஒரு வழி கொடுத்துச்சோ அது வந்து நடக்கும்ன்றது வந்து நான் தில்லோட சொல்லிக்கிறேன்னு, தில்லாக சொல்லிக்கிறேன். நான் வந்து நான் என் மக்கள் கூட தான் இருக்கேன். ஐ எம் ஹாப்பி. எந்த ஒரு இடத்துல வந்து நீதி நியாயம் தர்மம்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணுமே தவிர, இப்படி நான் தமிழ் தேசியம்னு சொல்லி அவனை காப்பாற்றுவேன், தமிழ்னு சொல்லிட்டு காப்பாற்றுவேன், இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் இல்லாதது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் என் மக்கள் கூட இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு பொண்ணை வந்து பாவம் எல்லாரும் ஏமாற்றி தள்ளி விட்டுருக்கும் போது கடவுள் எனக்கு இப்படி இடத்த கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டில் டோன்ட் வரி, ஈவன் கவர்மெண்ட்டும் அப்படி தான். ப்ரெஷர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த டர்ட்டி பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்க போகிறாங்கன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கடவுள் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் விட மோசமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும். ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எப்படி அந்த 3 மாதம் வந்து எல்லாரும் உட்காந்து கதறினாங்களோ அந்த மாதிரி 2 வருஷம் நான் கதறியிருக்கேன் சீமான் கூட. அதை தொடர்ந்து இப்போ 10 வருஷமாக நாங்கள் கண்ணீர் போட்டுட்ருக்கிறதுக்கும், நீங்கள் டெக்னிக்கலி இந்த மாதிரி நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கும்போது சேம் லாஸ்ட்டில் எப்படி ஒரு வெடி கொடுக்கப்பட்டுச்சோ அந்த வெடிக்ட் வந்து கொடுக்கப்படும் சீமானுக்கு. ஸோ எனக்கு எந்த கவலையும் பட மாட்டேன்னா, எனக்கு நான் என் வாழ்க்கையில் என்னென்ன பட்டிருக்கேன், நான் இப்போ என்ன பட்டுட்ருக்கேன் எல்லாத்த பற்றி எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் ஒரு நல்ல உள்ளோன்றனால தான் கர்நாடகாவில் கூட்டின்னு வந்து போட்டு என் கன்னட மக்கள் என்னை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு என்னை கைவிட்டு போது கூட கர்நாடகா என்னை காப்பாற்றிட்டுருக்கேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் நினைச்சிக்கோங்கண்ணா, சீமானோட கெக்கக்க பொக்கக்க மேல்மருவத்தில் ஆதிபுர சக்தி போய் கும்புறது, முருகர் கும்புறது, எத்த வேணாலும் கும்பிட்டுக்கோங்க. ஓகே, ஆனால் ஒரு பெண்ணோட சாபம்ன்றது, ஒரு பெண்ணை ஏமாத்தினதுன்றது வந்து எங்கேயுமே போகாது. சேம் நான் சொல்லிக்கிறேனையா, சேம் சொல்லிக்கிறேன்னா, டாக்டர் ராஜ்குமாரையும் பார்வதம்மாவையும் நாங்கள் வந்து அப்பா அம்மான்னு தான் வந்து கர்நாடகாவே பார்க்குது. ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து எப்படி துடிச்சாங்களோ அதை தான் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் அதே மாதிரி ஒரு வேர்டிக்ட், கரெக்டான வேர்டிக்ட் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோட முடிக்க. எனக்கு நிறைய நான் திரும்பி உட்காந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஓகேயா, எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாரோட அன்பு, எல்லாரோட சப்போர்ட் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். என் கர்நாடகாவில் என்னோட மக்கள் கூட நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன்ற விட அவங்க என்னை பத்திரமா வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாலிட்டிக்ஸ் நடமத்தில் சீமான் கிட்டேருந்து தூரமாக கடவுள் வச்சுருக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாரோட அன்பும் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எப்போ என் கூட இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். வணக்கம். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.